Hi friends, நான் உங்கள் வடிவேலு from Wisdom Learning Academy. இன்னைக்கு வீடியோல பாருங்க தமிழ்நாடு பேராமெடிக்கல் அண்ட் நர்சிங் அட்மிஷன் 2021 அண்ட் 22 உடைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். ஏஆர் நம்பர். இந்த ஏஆர் நம்பர்னா என்ன? அந்த ஏஆர் நம்பர் வந்து நமக்கு எப்ப கிடைக்கும் நமக்கு? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம. சோ வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நியூ வியூவர்ஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற நியூ வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டா வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஏஆர் நம்பர்னா என்ன, இந்த ஏஆர் நம்பர் வந்து நம்மளுக்கு எப்போ கிடைக்கும், இது இன்ஃபர்மேஷன்லாம் பார்ப்போம் நம்ம. அண்ட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் நான். ஃபில் பண்ணி வந்து நீங்கள் குரியர் அனுப்பிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் ஜஸ்ட் டு ரீஎட்ரேட், ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8/11/2021. அண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய ஹார்ட் காப்பி வந்து நீங்கள் குரியர் அனுப்புகிற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/11/2021. இன்னும் நீங்க வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்க சப்மிட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கலன்னா தயவு செஞ்சு நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷனை வந்து கம்ப்ளீட்டா சப்மிட் பண்ணிட்டு உங்களுடைய பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க வந்து உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி கொரியர் அமைச்சு விடுங்க. நீங்க ஏன்னா கொரியர் வந்து ரீச் ஆகிற லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 10/11/2021. சப்போஸ் நீங்க வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய அப்ளிகேஷன்லாம் நீங்க கொரியர் பண்றீங்க அண்ட் அந்த கொரியர் வந்து மேபி ஆஃப்டர் 10/11. என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், இப்போ நீங்க வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்க சப்மிட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க அட்டாச் பண்ணி நீங்க வந்து செலெக்ஷன் கமிட்டிக்கு வந்து பிஃபோர் 10/11/2021 குள்ள உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க கொரியர் பண்ணி விட்டுருங்க. நீங்க அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் ஆகாது, அக்செப்ட் ஆகும். உங்களுக்கு 10th 12th போய் ரீச் ஆகுனா கண்டிப்பா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ யாராவது வந்து நீங்க உங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டு வெரி குட், அண்ட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாதவங்க ஸ்டில் ரெண்டு நாள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணாதீங்க, இமீடியட்டா வந்து ஆக்ஷன் எடுங்க. நீங்க நான் திரும்பி சொல்ற மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் உங்களுடைய ஜெராக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து 10/11/2021 குள்ள செலெக்ஷன் கமிட்டிக்கு போய் ரீச் ஆகணும். ஸோ நீங்க வந்து மேபி வந்து உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து எடுத்து நாளைக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி நீங்க நாளைக்கே குரியர் பண்ணாதான் ரெண்டு நாளுக்குள்ள போய் சேரும் நீங்க. ஸோ அதனால வந்து நீங்க வந்து இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் நாளைக்கே வந்து நீங்க குரியர் அமைச்சு விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோல வந்து மெயின் கண்டென்ட் வரும் நம்ம. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஏஆர் நம்பர் என்னது, அந்த ஏஆர் நம்பர் எப்போ கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் நம்ம. ஏஆர் நம்பர்ன்றது அப்ளிகேஷன் நம்பர் கிடையாது. அப்ளிகேஷன் நம்பர்ன்றது நீங்க வந்து உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் உங்களுக்கு, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர். பட் ஏஆர் நம்பர்ன்றது வேற. ஆக்சுவலி அது பாத்தீங்கன்னா ஏஆர் நம்பர் என்னன்னு சொல்லிட்டா நீங்க ஃபைனல் ஸ்டேஜ் உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்க வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க, நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்க, நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நீங்க அட்டாச் பண்ணி கொரியர் அமைச்சிட்டீங்க நீங்க செலெக்ஷன் கமிட்டிக்கு. நீங்க அந்த கொரியர் செலெக்ஷன் கமிட்டிக்கு போன பிறகு செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேலிடேட் பண்ணுவாங்க அண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, உங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க உங்களுடைய அப்ளிகேஷனை. அக்செப்ட் பண்ண பிறகு ஆஃப்டர் சர்டன் பீரியட், மேபி ஆஃப்டர் 2 weeks இல்லை 3 weeks, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் நம்பர் சொல்லிட்டு ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, அப்ளிகேஷன் நம்பர் வேறு, ஏஆர் நம்பர் வேறு. ஏஆர் நம்பர்ன்றது உங்களுடைய அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும் போது அங்கே வர நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர். ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸே புரிஞ்சுக்குங்க நீங்கள். அண்ட் அகெயின் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், ஏஆர் நம்பர்ன்றது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் செலெக்ஷன் கமிட்டிக்கு அமைச்சிருப்பீங்க அலாங் வித் தி அப்ளிகேஷன் ஃபார்ம். அந்த டாக்குமெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, வேலிடேட் பண்ணுவாங்க, அது எல்லாமே கரெக்டாக இருந்த பிறகு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ண பிறகு செலெக்ஷன் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் நம்பர் ஜென்ரேட் பண்ணுவாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு. ஸோ அது ஜென்ரேட் பண்ணாங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு, சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்க, நீங்கள் இப்போ வந்து உங்களுடைய ஏஆர் நம்பர் எப்போ வந்து நீங்கள் ட்ராக் பண்ண முடியும்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷன், நம்ம செலெக்ஷன் கமிட்டியோடைய நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. இங்கே இங்கே வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் ஆஃப் அப்ளிகேஷன் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2021-22 செஷன் சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுக்கு. அது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 10/11/2021 அப்புறம் மேபி 2 weeks 3 weeks வரலாம் உங்களுக்கு. அதனால வந்து நீங்கள் வந்து உங்களுடைய செலெக்ஷன் கமிட்டி நோட்டிஃபிகேஷன் சைட்டை வந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நீங்கள் இங்கே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுக்கு ட்ராக்கிங் ஆஃப் அப்ளிகேஷன் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2021-22 செஷன் சொல்லிட்டு. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணணும். நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு போகும். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயருடைய பேஜ் இது, பட் இந்த இயர் பார்த்தீங்கன்னா பேஜ் சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். மேபி ஸ்மால் சேஞ்ச் எதனா இருக்கிற வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நீங்கள் இதில் வந்து பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2020-21 செஷன் ட்ராக் யுவர் அப்ளிகேஷன், நீங்கள் வந்து கொரியர் பண்ண அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். நீங்கள் இங்கே வந்து கோர்ஸ் அப்ளைல வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுனில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள்
என்டையர் யுவர் அப்ளிகேஷன் நம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் நீங்கள் வந்து ஆன்லைனில் உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆயிருக்கும் உங்களுக்கு, அதுதான் அப்ளிகேஷன் நம்பர். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம இங்கே பாருங்கள், இதுதான் வந்து உங்கள் அப்ளிகேஷன் நம்பர். ஸோ இந்த நம்பர் தான் வந்து நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணணும். நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்த டேட் ஆஃப் பர்த் அப்படியே நீங்கள் என்டர் பண்ணிங்க. DDMMYYYY ஃபார்மேட்டில் இதெல்லாம் கொடுத்த பிறகு கீழே பாருங்கள் சப்மிட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது உங்களுக்கு, இந்த சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ணவனும் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, அண்ட் அதே மாதிரி உங்களுடைய நேம் கீழே மென்ஷன் ஆயிருக்கும். சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வந்து ஏஆர் நம்பர் ஒன்று ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க இங்கே, அண்ட் அதே மாதிரி கீழே வந்து உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் நேம் இங்கே கீழே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அர்த்தம்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிருச்சு உங்களுக்கு, அண்ட் அக்செப்ட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து ஏஆர் நம்பர் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் பாருங்கள், இந்த ஏஆர் நம்பர் எப்போ ஜென்ரேட் ஆகும்னா இம்மிடியட்டாக நீங்கள் வந்து ஜென்ரேட் ஆகாது. நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண பிறகு மேபி ஒரு 2 வீக்ஸ் இல்லை 3 வீக்ஸ் கண்டிப்பாக எடுப்பாங்க அவங்க. அந்த 2-3 வீக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஆர் நம்பர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும், வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து செலெக்ஷன் கமிட்டியுடைய வெப்சைட் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். நீங்கள் அந்த வெப்சைட் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு இந்த மேலே கொடுத்த நோட்டிஃபிகேஷன் ட்ராக்கிங் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இங்கே வரும் உங்களுக்கு. அதை கிளிக் பண்ணணும் நெக்ஸ்ட் பேஜ் போகும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நீங்கள் கண்டிப்பாக 2-3 வீக்ஸில் வந்துடும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் 2-3 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 2020 and 2021 உடைய ரேங்க் லிஸ்ட். இது நான் சும்மா டெமோ பர்பஸ்க்காக எடுத்திருக்கேன். அதை நான் இங்கே பாருங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் எப்போ ஜென்ரேட் பண்ணுவாங்கன்னா உங்களுடைய ஏஆர் நம்பர் வந்து இஷ்யூ பண்ண பிறகு வித்தின் 2-3 வீக்ஸில் வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அகெயின் இந்த ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்டுடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செலெக்ஷன் கமிட்டியுடைய நோட்டிஃபிகேஷன் சைட்டில் தான் இருக்கும். நீங்கள் ஸோ அந்த சைட்டை வந்து நீங்கள் வந்து ஆஃப் அண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆன பிறகு அதில் பாருங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன் கிளியராக கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ரேங்க் என்னென்னு கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது ரொம்ப ஜென்ரேட் ஆகிருக்கும் உங்களுக்கு, அது அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு. இது பாருங்கள் ஏஆர் நம்பர், இதுதான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு. உங்களுடைய நேம் இங்கே இருக்கும் கீழே உங்களுக்கு, உங்களுடைய கம்யூனிட்டி இருக்கும் உங்களுக்கு, டோட்டல் மார்க்ஸ் இருக்கும் உங்களுக்கு, அண்ட் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும் உங்களுக்கு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் கொடுத்த பிறகு வித்தின் 1 வீக் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் இன்வைட் பண்ணுவாங்க. அண்ட் கவுன்சிலிங் நீங்கள் போன பிறகு உங்களுடைய கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ், உங்களுடைய காலேஜ் ப்ரிஃபரன்ஸஸ்லாம் நீங்கள் வந்து சாய்ஸ் பண்ணலாம் அங்கே போயிட்டு. நீங்கள் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ராசஸ் உங்களுக்கு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா ஏஆர் நம்பர்னா என்னன்னு சொல்லிட்டு வந்து வீடியோவில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் ஸ்டில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் புரியல, உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் முடிஞ்சவரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் நான். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களுக்கும் புரியும் அண்ட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் பேஷன்ஸாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.